இயேசுவில் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாகவும் ஆதியாகவும் அமைந்திருப்பவர் நம்முடைய இறையன்னையாகும். உனக்கும் பெண்ணுக்கும் உன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்று தொடக்க நூல் 3:15 தொடங்கி வானில் பெரியதோர் அடையாளம் காணப்பட்டது. அங்கே பெண்ணொருவர் காணப்பட்டார், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவளது காலடியில் இருந்தது, 12 விண்மீன்களை தலையில் சூடியிருந்தார் என்று திருவழிபாடு நூல் 12:1 குறிப்பிடப்படுகின்றது வரையிலும் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலும் ஒரு பெண்ணை பற்றி பேசப்படுகின்றது என்றால் அது இறையன்னையை குறித்து மட்டுமே. கிறிஸ்துநாதர் தோன்றுவதற்கு முன்பிருந்தே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்தவள்தான் நம்முடைய இறையன்னை. இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அருள் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்டு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அழகும் எழிலும் நிறைந்த மங்கையாக ஜென்மபாவமின்றி அமல உற்பவியாய் மனித குலத்தை மகிழ்விக்க வந்தவள்தான் இறையன்னை. ஏவாளை தொடர்ந்து இருளும் இடர்பாடுகளும் மருளும் மரணமும் வந்தன. மரியாவை தொடர்ந்து அருளும் ஒளியும் அன்பும் மீட்பும் வந்தன. ஏவாள் வழியாக பாவம் இவ்வுலகிற்கு வந்தது, மரியாள் வழியாக வாழ்வு இவ்வுலகிற்கு வந்தது என்று குறிப்பிடுகின்றார் புனித எப்ரேம். மரியாள் ஏவாள் அலகையினால் ஆட்கொள்ளப்பட்டார், மரியாள் அலகையே ஆட்டி படைத்தார் என்கிறார் புனித புரூனோ. இறை அன்னையை பொறுத்தவரையிலும் தொடக்கத்திலிருந்தே பெற்றோர்களால் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஆலயத்திலே பழைய ஏற்பாட்டு நூல்களை கற்பதும் சட்டங்களை கற்பதும் ஆலய பணிக்கு உதவி செய்வதுமாக வாழ்ந்து வந்தவர்கள். அவர்கள் மங்களவார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அதை தான் ஒரு அடிமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததன் விளைவு மனுகுலத்தை மீட்க இறைமகன் மரியாளிடத்தில் மனு உருவானார். அந்த இறையன்னை கப்ரியேல் தூதன் அவளிடத்திலே அறிவித்து அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் இயேசுவை கருத்தாங்கி அந்த நற்கருணை பேழையாக மாற்றப்பட்டார். காரணம், இயேசுவே நற்கருணை. தான் இயேசுவை வயிற்றில் சுமந்து கொண்டு முதல் பணியாக தன் உறவினளாகிய எலிசபெத்தை சந்தித்து உதவி செய்வதற்கு ஓடோடி சென்றதன் வாயிலாக முதல் நற்கருணை பவனியையும் தொடங்கி வைத்தவர் நம்முடைய இறையன்னையே. திருச்சபையினுடைய தொடக்கத்திலும் இறையன்னையினுடைய ஒத்துழைப்பை நாம் காண முடிகின்றது. பாலன் இயேசுவை ஈன்றெடுத்து மாட்டுத் தொழுவத்திலே தீவனத் தொட்டியில் கிடச்சியிருந்த போது காண வந்த இடையர்கள் தூதன் சொன்ன செய்தியை அறிவித்தார்கள், சொன்னார்கள். அதாவது
அஞ்சாதீர்கள். மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றேன். ஆண்டவராகிய மெசியா தாவீதின் குலத்திலே தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தூதன் சொன்ன அந்த நிகழ்ச்சி. பாலன் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அங்கே வந்த சிமியோன் மரியாவை பார்த்து, இக்குழந்தை இஸ்ரவேலர் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், உன் உதய உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன அந்த நிகழ்ச்சி. 12 வயதில் இயேசுவை காணாத போது தேடி அலைந்து 3 நாள் ஆலயத்திலே கண்டுபிடித்த போது இயேசுநாதர் மரியாவை பார்த்து, அம்மா ஏன் என்னை தேடினீர்கள்? எனது தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்ட அந்த நிகழ்ச்சி. இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தவள் தான் நம்முடைய இறை அன்னை. கானாவூர் திருமண வீட்டிலே ஒரு குறை ஏற்படுகின்றது. அங்கே தன்னுடைய மகனோடு பரிந்து பேசுவது மட்டுமல்லாது, அங்கிருந்தவர்களிடத்திலே அவர் என்ன சொல்கின்றாரோ சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி இயேசுநாதர் முதல் அற்புதத்தை செய்வதற்கு காரணமாக தூண்டுதலாக இருந்தவர்களும் நம்முடைய இறையன்னையே. அதன் வாயிலாக மரியன்னை எங்கு உண்டோ அங்கு நிறைவு உண்டு என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதனைத் தொடர்ந்து இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருக்கின்றாள் மரியாள். தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து இயேசுநாதர் அன்பு சீடரை காண்பித்து மரியாவிடம் சொல்லுகின்றார் இயேசுநாதர், இதோ உம்முடைய மகன் என்று. அன்பு சீடரை பார்த்து சொல்லுகின்றார், இதோ உம் தாய் என்று. அவ்வாறு அன்பு சீடருக்கு தாயாக மரியன்னையை கொடுத்ததன் வாயிலாக அவரை அன்பு செய்கின்ற அவரை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் தாயாக நம் மரியன்னையை இறைவன் தந்திருக்கின்றார். கத்தோலிக்க திருச்சபையும் தூயாவியின் ஏவுதலால் பிள்ளைக்குரிய பாசத்தோடு மரியன்னையை தாயாக ஏற்றி போற்றுகின்றது என குறிப்பிடுகின்றது சங்க ஏடுகள். அதை போலவே திருத்தூதர்களோடு மரியாவும் இணைந்து ஒரே மனதோடு வேண்டுதலில் இருந்த பொழுதுதான் தூயாவியினுடைய வருகையும் திருச்சபையினுடைய தோற்றமும் அமைந்திருந்தது. யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியப்பார்வம், யார் இவள் என்று ஒரு கேள்வி இனிமை மிகு பாடல் 6:10 கேட்கப்படுகின்றது. அந்த கேள்விக்கு விடை தரும் வகையில் புனித லூக்காஸ் நற்செய்தி 1:27 அழகாக சொல்கின்றது, அவள் பெயர் மரியா. குறையற்ற கீழ்ப்படிதல், வானவர்க்குரிய இனிமை, இடையறாத ஜபப்பற்று, நீடித்த பொறுமை, பழுதற்ற கற்பு, வீரம் பொருந்திய பெரும் பொறுமை, தெய்வீக ஞானம், தன்னலம் துறந்த தியாகம், நிறைந்த இறையன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஈடு இணையற்ற நம்பிக்கை போன்ற சிறந்த பண்புகளை கொண்டு விளங்கியவர்கள்தான் மரியன்னை. அவர்களுடைய பிறந்த நாளை நாம் வெகு விமரிசையாக செப்டம்பர் 8 நாளில் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். மரியாளிடம் காணப்பட்ட இந்த சிறந்த பண்புகளை நாமும் கடைபிடித்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து புனிதமடைய முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.